எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டீகேடினிகள். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த ரெண்டு நாளாவே வந்து எங்க பார்த்தாலும் ஜியோ 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 தாங்க. ஜியோ பத்தி தான் இப்போ அதிகமா எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கோம். உண்மையை சொல்ல போனோம்னா ஜியோ இன்னும் நமக்கு ஆப் வைக்கவே ஆரம்பிக்கல. எல்லாருமே ஆப் வச்சுட்டே தான் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ உண்மையாலுமே இந்த பிளான்லாம் ஏன் லான்ச் பண்ணியிருக்காங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் அன்லிமிட்டட் கால் கொடுத்துட்டு எதுக்காக இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 6 பைசாங்கிற ஒரு புது பிளான் வந்து அறிவிச்சிருக்காங்க? இது நிரந்தரமாகவே பிளான் தானா, இல்லை வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இந்த பிளான் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள், ஏன்னா நிறைய விஷயம் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஜியோட புதிய பிளானை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இனிமேல் ஜியோலேருந்து நம்ம அதர் நெட்ஒர்க்குக்கு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கு 6 பைசா நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதை ஏன் இப்போ சொன்னாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இப்போ திடீர்னு ஏன் இப்போ வந்து இந்த பிளான் சொல்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான் அக்டோபர் 10லேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் திடீர்னு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக திடீர்னு இப்படி ஒரு பிளான் வந்து ஜியோ தரப்புலேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஏன் வந்துச்சு அப்படின்னா வந்து இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்லணும் அப்படின்னா, ஜியோவிலேருந்து நம்ம ஜியோவுக்கு பேசணும் அப்படின்னா ஃப்ரீ தான். நீங்கள் அவங்க வந்து இப்போ வந்து ஜியோ மட்டும்தான் அதை வந்து சொல்ல முடியும். ஓகேவா, இப்போ நீங்கள் ஜியோட்டிலேருந்து ஜியோ பேசினாலும் ஃப்ரீ, இல்லை நீங்கள் ஜியோவிலேருந்து ஜியோவுக்கு பேசுகிறனாலும் நீங்கள் அமௌண்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ தரப்புலேருந்து தான் நீங்கள் வந்து சொல்ல முடியும். இதுவே ஜியோவிலேருந்து நீங்கள் ஏர்டெலுக்கு நீங்கள் கால் பண்ணாலும், இல்லை அதர் நெட்ஒர்க் ஐடியா வோடஃபோன் இந்த மாதிரி அதர் நெட்ஒர்க்குக்கு நீங்கள் கால் பண்ணாலும் ஃப்ரீன்னு வந்து ஜியோ சொல்ல முடியாது. அது முற்றிலும் ட்ராய் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க அவங்க சொன்னால் மட்டும்தான் இவங்க வந்து அமல் பண்ண முடியும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவ்வளோ நாள் இப்போ ஜியோ டு ஏர்டெல் இவ்வளோ நாள் ஃப்ரீ இருந்துச்சு, அப்போ அமௌண்ட் யார் கட்டுறான் அப்படின்னு வந்து கேட்பீங்க. இவ்வளோ நாள் ஜியோ தான் ட்ராய்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அதாவது ஏர்டெலுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜியோலேருந்து ஏர்டெல் வந்து நம்ம ஃப்ரீ தான், பட் இது இப்போ வந்து 1 நிமிஷத்துக்கு 6 பைசான்னு சொல்கிறோம்ல, அந்த அமௌண்ட் வந்து ஜியோ வந்து ஏர்டெலுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜியோ வந்து ஏர்டெலுக்கு கொடுத்தனால நமக்கு இவ்வளோ நாள் வந்து ஃப்ரீயாக வந்து இருந்துச்சு. ஜியோ டு ஏர்டெலோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு நெட்ஒர்க் நம்ம கால் பண்ணி பேசினாலும் வந்து ஃப்ரீயாக வந்து இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் நாங்கள் கட்ட மாட்டோம். இப்போ ஜியோ எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னு அப்படின்னா, இப்போ வரைக்கும் 13,500 கோடி வந்து கட்டியிருக்காங்க. இனிமேல் வந்து ஜியோ கட்ட மாட்டோம், நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்னு வந்து ஜியோ தரப்பு வந்து சொல்லிட்டாங்க. இனிமேல் நம்ம அதர் நெட்ஒர்க்கு கால் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து தனியாக ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஜியோ தரப்பு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு 399 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பிளான் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அன்லிமிட்டட் கால்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு, ஆஸ் யூஷுவல் டேட்டா எஸ்எம்எஸ் எல்லாமே அதே மாதிரி தான். பட் இந்த கால்ஸ் மட்டும் ஜியோ டு ஜியோ மட்டும்தான் நீங்கள் வந்து அன்லிமிட்டட் கால் வந்து பேச முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், ஜியோலேருந்து அதர் நெட்ஒர்க்கு கால் பேசணும்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு பிளான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த பிளானோட என்ன பிளான் அப்படின்னா வந்து ஐயூசி அப்படிங்கிற பிளான் தான். ஸோ இந்த பிளானில் வந்து கீழே இங்கே இந்த இடத்துல நான் வந்து போடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பிளான் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 10 ரூபாயிலேருந்து அவங்க வந்து பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதர் நெட்ஒர்க்கு பேசணும் அப்படின்னா வந்து 124 நிமிஷம் பேசிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 GB டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. இனிமேல் ஜியோ வந்து ஏர்டெலுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் இனிமேல் அதர் நெட்ஒர்க்கு பேசணும் அப்படின்னா பணம் கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிளான் நிரந்தரமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். இப்போ வரைக்கும் இதுக்கு ஒரு குவெஸ்டின் மார்க் தான், ஏன்னா வந்து இந்த பிளான் வந்து 1 ஜனவரி வரைக்கும் தான் இருக்கணும்னு சில பேர் பேசுகிறாங்க. இல்லை இந்த பிளான் நிரந்தரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. உண்மையிலுமே இதோட பின்னணி என்ன அப்படின்னா வந்து 1 ஜனவரி வரைக்கும் தாங்க இந்த பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ஜனவரிக்கு அப்புறம் இந்த பிளான் இருக்கவும் செய்யலாம், இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக மறுபடியும் அன்லிமிட்டட் கால் எல்லா அதர் நெட்ஒர்க்குக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. என்னன்னு ஜியோ மட்டும்தான் சொல்ல முடியும். அது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா 1 ஜனவரி தான் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த பிளான் படி தான் நடந்தாகணும். அக்டோபர் 10க்கு அப்புறம் நீங்கள் ஜியோலேருந்து எந்த ஒரு அதர் நெட்ஒர்க்கு நீங்கள் கால் பண்ணாலும் கண்டிப்பாக கால் போகாது. அதுக்கு நீங்கள் தனியாக 10 ரூபாயிலேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் வந்து கால் பண்ண முடியும். இதில் ஜியோ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்படி படாத பாடு படுறீங்க, எல்லாத்தையும் ஜியோவில் கொண்டு வந்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் ஜியோவில் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜியோ டு ஜியோ ஃப்ரீ கால் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இந்த தப்பையும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே ஜியோக்கு வந்தோம் அப்படின்னா வந்து அதர் நெட்ஒர்க் எல்லாமே வந்து மூடிடுவாங்க. ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல் இந்த மாதிரி எல்லா நெட்ஒர்க்கையும் வந்து மூடிடுவாங்க. வெறும் ஒரே ஒரு நெட்ஒர்க் ஜியோ மட்டும்தான் இருக்கும். இதனால என்ன ஒரு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, எல்லாருமே ஜியோக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா போட்டி போகிறதுக்கும் எந்த ஒரு நெட்ஒர்க்கும் இருக்காது. ஸோ அவங்க கொடுக்கறது தான் சட்டம், அவங்க கொடுக்கறது தான் பிளான், நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு கட்டாய நிலைமைக்கு நம்ம வரவே கூடாது. ஸோ உங்கள் மொபைல் எல்லாத்தோட மொபைலையும் கண்டிப்பாக ரெண்டு சிம் வச்சுருப்பீங்க. ஸோ ஒன்று ஜியோ, இல்லைனா நம்ம வந்து அவங்க சொல்கிறதான் சட்டம், அவங்க சொல்கிறதான் பிளான் சொல்லிட்டு நம்மளும் ரீசார்ஜ் பண்ணுற ஒரு கட்டாய நிலைமைக்கு வந்து நம்ம ஆளாயிரும். ஸோ பார்த்துக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. இந்த பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் இல்லைனா டிஸ்லைக் மறக்காம தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.